அபி, நீ தேடிக்கிட்டு இருக்க கொலகாரன் கடச்சிட்டானா? இன்னும் இல்ல தேவி. பாக்குறவங்க கிட்ட எல்லாம் கொலகாரன் போட்டோவை காட்டி இவனை தெரியுமா தெரியுமான்னு விசாரிச்சுட்டே தான் இருக்கேன். உன்கிட்ட அந்த கொலகாரன் போட்டோ இருக்கா? ஆ, இருக்கு தேவி. என்கிட்ட ஒரு போட்டோ கொடு. எனக்கு தெரிஞ்ச உங்ககிட்ட அந்த போட்டோவை காட்டி அந்த கொலகாரனை பத்தி விசாரிக்கிறேன். சரி, இந்தாங்க. சரி அபி. அபி, ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வந்துட்டு போயேன். இல்ல தேவி, எனக்கு அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கணும். கொலை நடந்த ஹோட்டல சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் அவன் போட்டோவை காட்டி விசாரிக்கணும். நான் இன்னொரு நாள் வரேன். சரி அபி. ஸ்ரீஜா, இந்த அபி கொடுத்துட்டு போன போட்டோ. ஓ, இவன் தான் அந்த ஆபீசரை கொலை பண்ண கொலகாரனா? இருமா, கன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த பென் டிரைவ்ல இருக்கிற கொலகாரனோட சிசிடிவி ஃபுட்டேஜ டேப்ல கனெக்ட் பண்ணி பாப்போம். அபி கொடுத்த போட்டோல இருக்கிறவனும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கிறதும் ஒரே ஆள் தான். அபி கொலகாரனை கரெக்டா கண்டுபிடிச்சாடி. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? அபிக்கு முன்னாடி நம்ம இந்த கொலகாரனை கண்டுபிடிக்கணும். அப்பதான் இந்த கொலகாரனை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். இவ்ளோ பெரிய டெல்லியில ஒரு போட்டோ மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கொலகாரனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த கொலகாரனை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி ஸ்ரீஜா? அம்மா, நமக்கு தான் அக்யூஸ்ட கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா அக்யூஸ்டுக்கு இன்னொரு அக்யூஸ்ட கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏய், என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நாம இந்த டெல்லியில இருக்கிற பெரிய ரவுடியா பார்த்து அவன்கிட்ட இந்த கொலகாரனோட போட்டோ கொடுப்போம். அவனுக்கு டெல்லியில இருக்கிற ரவுடிங்க அக்யூஸ்டன் எல்லாரையுமே தெரியும். அவன் நமக்கு இந்த கொலகார யாரு என்னங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுப்பான். எப்படி? சூப்பர் ஐடியா ஸ்ரீஜா. சரிமா, இந்த போட்டோவை யாருக்கும் தெரியாம எப்படி எடுத்துட்டு வந்தியோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாம ரிசப்ஷன்ல வச்சுட்டு வந்துரு. எதுக்கடி இந்த போட்டோவை எடுத்த இடத்துலயே வைக்கணும்? மா, நம்ம கொலகாரனை தேடுற விஷயம் அந்த அபிக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அபிக்கு சின்ன ஒரு சந்தேகம் கூட நம்ம மேல வந்துட கூடாது. அதுக்காக தான் சொல்ற, வச்சுட்டு வந்துரு. சரி, வச்சுட்டு வந்துறேன். அபி, சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்த கொலகாரனை தேடிட்டு இருக்கியா? நீ எப்படி அவனை தேடி கண்டுபிடிக்கிறன்னு நானும் பாக்குறேன் டி. பார்த்து விளையாடுறே. எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வரங்க. கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? கோயில்ல அபிய பாத்தங்க. அபி கிட்ட பேசிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அபிட்ட என்ன பேசிட்டு வந்த? அதே இப்படி பதட்டத்தோட கேக்குறீங்க? பதட்டமாலாம் இல்லையே, நார்மலா தான் கேக்குறேன்.
நீங்க கேக்கத பார்த்தா யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஹேய் ஹேய் நில்லு நில்லு. அபி நீ என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்ன பேசிட்டு இருந்தோம்? எப்படி இருக்கீங்க என்னன்னு விசாரிச்சாங்க. குழந்தை உடம்ப பத்தி விசாரிச்சாங்க. வேற ஏதாவது பேசுனீங்களா? அப்புறம் என்ன பேசணும்? அபி அந்த கொலகாரன பத்தி உன்கிட்ட ஏதாவது சொன்னாலா? ஆமாங்க சொன்னாங்க, நானே மறந்து போயிட்டேன். ஏய் என்ன சொன்னாங்க? அபி கொலகாரன இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கங்களாம். இன்னும் அவங்க கிட்ட அந்த கொலகாரன் கிடைக்கவே இல்லையா? அதனால அபி அந்த கொலகாரன் போட்டோவை நிறைய பிரிண்ட் போட்டு பாக்குறவங்க எல்லார்கிட்டயும் கொடுத்து கொலகாரனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. எது? அபி கொலகாரன் போட்டோவை பிரிண்ட் போட்டு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு இருக்காளா? ஆமாங்க, என்கிட்ட கூட ஒரு கவர் கொடுத்திருக்காங்க. நீ கொலகாரன் மூஞ்ச பாத்தியா? இன்னும் பாக்கலங்க, இனிமே தான் பார்க்கணும். அந்த போட்டோவை இவர கூட பார்க்க சொல்லிருக்கலாமே. என்னங்க என்ன பண்றது? வரலே ஏங்க, அபி கொடுத்த கவரை பிரிச்சு அந்த கொலகாரன இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களான்னு பார்த்து சொல்லுங்க. என்னங்க கவரை காணோம்? இங்கதானே வச்சேன். எங்க போச்சு? எங்க இங்க தாங்க கொண்டு வந்து வச்சேன். தேவி அத விடு, அபி கொடுத்த கவர் இங்க எங்கயாவது தான் இருக்கும், அத அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு குஜராத்ல வேலை கிடைச்சிருக்கு. இப்ப வாங்குற சம்பளத்தை விட 2 மடங்கு அதிகமா குடுக்கறாங்க. சூப்பருங்க. அதனால நாம இன்னைக்கே குஜராத் கிளம்புறோம். இன்னைக்கேவா? என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, நான் நாளைக்கே வேலையில ஜாயின் பண்ணணும், இல்லனா அந்த வேலை கிடைக்காதுமா எனக்கு. இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவுமே பேசாத, டிரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஏ, எதுக்கு ஸ்ரீஜா இங்க வந்திருக்கோம்? மா, நாம கொலகாரனை கண்டுபிடிக்க டெல்லியிலே பெரிய ரவுடி ஒருத்தன் கிட்ட போன் பண்ணி பேசணும்ல. ஆமா, அவன் இங்கதான் வர சொல்லிருக்கான். இங்கயா? ஏண்டி இந்த இடமே ஒரு மாதிரியா இருக்கு. அந்த ரவுடி இங்கயா தங்கிருக்கான்? மா, எனக்கு என்னமா தெரியும், அவன் இங்கதான் வர சொல்லிருக்கான். பாப்போம். பாறையும் இந்த இடத்த பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு. மேடம், நீங்க தான் எனக்கு போன் பண்ணீங்களா மேடம்? ஆமா சொல்லுங்க, எதுக்கு என்ன பார்க்கணும்னு வர சொன்னீங்க? எங்களுக்கு ஒருத்தன பத்தி டீடைல்ஸ் வேணும். அவனை நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா? இந்த போட்டோல இருக்கிறவன உங்களுக்கு தெரியுமா? இவனை இதுக்கு முன்னாடி எங்கயோ பாத்திருக்கேன். இப்ப எங்க இருக்கானே எனக்கு தெரியல.
இவன் இப்போ எங்க இருக்கறான் என்னங்கற அட்ரஸ் எல்லாம் உங்களால உடனே எனக்கு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? ஆ நான் கேட்ட பணத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? ஆ கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. அவன் போட்டோவை எனக்கு அனுப்புங்க. என் பசங்களை வச்சு இப்ப அவன் எங்க இருக்கறான்ன்ற அட்ரஸ் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்றேன். இன்னைக்கு ஈவினிங் குள்ள எனக்கு வேணும், கிடைக்குமா? நீங்க வீட்டுக்கு போய் சேரிறதுக்குள்ள அவன் அட்ரஸ் உங்க கைக்கு வந்திருக்கும். சூப்பர்ல. தைரியமா போயிட்டு வாங்க மேடம். ஆ. வாமா போலாம். சொல்ல அபி. அத்தை, கொலகரன பத்தின டீடைல் ஏதாவது கிடைச்சதா உங்களுக்கு? இப்ப வரைக்கும் எதுவும் இல்ல. நான் டெல்லி கமிஷனர் கிட்ட பர்சனலா கொலகரனோட போட்டோ கொடுத்து தேட சொல்லிருக்கேன். அவரும் எல்லா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கிட்டயும் அந்த போட்டோவை கொடுத்து தேட சொல்லிருக்காரு. அப்படியா? நீ ஒண்ணும் கவலைப்படாத அபி, நமக்கு இன்னும் டைம் இருக்கு. நாளைக்குதான் சஞ்சீவ் கேஸ் கோர்ட்ல ஹியரிங்க்கு வரும். நாம அந்த கொலகாரனை எப்படியும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள புடிச்சிடலாம். அபி, நியாயம் நம்ம பக்கம் இருக்கு, நமக்கு நல்லதே நடக்கும். நீ தைரியமா இரு. வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பணத்தை போன் பண்ணி அபி கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போனா என்ன? ஹலோ அபி, நான் தேவி பேசுறேன். ஆ சொல்லுங்க தேவி. எங்க அபி இருக்க? சஞ்சீவ பாக்க ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கேன். ஏன் கேக்குறீங்க? இல்ல, என் வீட்டுக்காருக்கு குஜராத்ல வேலை கிடைச்சிருக்கு. ஓ, ரொம்ப சந்தோஷம். கங்கிராச்சுலேஷன்ஸ். நாங்க இன்னைக்கே குஜராத் கிளம்புறோம். நீங்க குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண பணத்தை உங்ககிட்ட குடுத்துட்டு போலன்னா போன் பண்ண. பணத்துக்கு இப்ப எந்த அவசரமும் இல்ல, நீங்க அப்புறமா கொடுங்க. என்ன அபி, எங்களுக்கு உதவி பண்ண உனக்கு எங்களால எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. நாங்க பணத்தை குடுத்துட்டு ஊருக்கு போகலான் இருக்கோம். ஐயோ, ஏன் இப்படி பண்றா? நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நானும் எங்க வீட்டுக்காரும் நேர்ல வந்து பணத்தை குடுத்துட்டு போறோம். சரிங்க தேவி, நான் சஞ்சீவ போய் பாத்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். அப்புறமா நீங்க வேணா வாங்க. சரி அபி. இவ வேற வரணும்னு சொல்லிட்டாலே, இவளை எப்படியாவது சமாளிக்கணுமே. சரி, நாம எப்படியாவது சமாளிப்போம். என்னங்க, நான் சீட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேங்க. அபி கிட்ட ஊருக்கு போற விஷயத்த சொல்லி நாம அவங்க கிட்ட வாங்கிருந்தோம்ல, அந்த பணத்தையும் நான் வந்து குடுக்கறேன்னு சொன்னேன். அவங்க ஜெயில போய் சஞ்சீவ பாத்துட்டு வந்ததும் அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர சொன்னாங்க. அபி போன் பண்ணதும் நம்ம ரெண்டு பேரும் போய் நேர்ல ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துடலாங்க. அபிக்கும் ஒரு தேங்க்ஸ் சொன்ன மாதிரி ஆயிடும்ல. ஏற்கனவே லேட் ஆயிருச்சுமா, இந்த நேரத்துல போய் அபிய பாத்துட்டு பணத்தை குடுத்துட்டு நம்ம குஜராத் போயிட்டு அங்க போய் பணத்தை மணி ஆர்டர்ல அனுப்பிச்சிடலாமே. அது தப்புங்க,
நம்ம புள்ள உசுர எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க காப்பாத்துனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண பணத்தை நேர்ல போய் தாங்க குடுக்கணும். ஊருக்கு போய் மணி ஆர்டர் பண்ணா மரியாதையா இருக்காதுங்க. எங்க நம்ம ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அப்படியே போய் பாத்துட்டு அப்படியே பணத்தை குடுத்துட்டு வந்துடலாங்க. என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்றாளே, என்ன பண்றது? ஒன்னு பண்ணலாம், அந்த பணத்தை என்கிட்ட கொடு. நான் அபிய தேடி புடிச்சு பணத்தை குடுத்துட்டு குழந்தைய காப்பாத்தினதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். நானும் வரேங்க. சொன்னா கேளுமா, அங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீ என் கூட வந்துட்டா லக்கேஜ் யாரு பேக் பண்ணுவா, பாப்பாவை யாரு பாத்துப்பா? நான் போயிட்டு வந்துடுறேன், இரு. சரிங்க, நீங்களே போயிட்டு வாங்க, இந்தாங்க பணம். என்னங்க, அபி நம்பரை மெசேஜ் பண்றேன், அவ எங்க இருக்கான்னு கேட்டு போய் குடுத்துட்டு வாங்க. சரிமா. பாப்பா டிவி பாக்குறமா? ஊரை சுத்திட்டு வந்து அபிட்ட பணத்தை கொடுத்தாச்சுன்னு தேவி கிட்ட சொல்லிட வேண்டியதா. பிரச்சனை வேற பெருசாகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் இந்த ஊரை விட்டு முதல்ல காலி பண்ணி போயிடும். என்ன, எந்த டாக்ஸியும் வரமாட்டேங்குது. டாக்ஸி நிறுத்த மாட்டேங்கிறானே.